கிளாமருக்கும் வல்கருக்கும் ஒரு தின் லைன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ எம் அன் ஆக்ட்ரஸ் வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ மெனி திங்ஸ். காக்கா முத்தா ஹஸ் டாட் மீ ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஒரு நடிகைன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். வணக்கம், வெல்கம் டு ஃபிலிம் கம்பானியன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இப்போது உங்கள் ஸ்டார்டிங் பற்றி கொஞ்சம் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு இன்டர்வியூல் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் டிவி சீரியல் ஆக்ட்ரஸஸ் வந்து சினிமா போயிட்டு வந்தப்புறம்தான் உங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நிஜமாகவே ஆக்ட்ரஸ் ஆகணுங்கிற ஆசை இல்லையா? இல்லை, அந்த டைமில் வந்து ஐ டிட் அ ரியாலிட்டி டான்ஸ் ஷோ. ரைட். When I was doing my 12th standard, I did my reality dance show. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். டான்ஸில் ரொம்ப இது இருக்குது. பட் டியூ டு மை ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், அதெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஐ டோன்ட் நோ மச் அபவுட் சினிமா, எனக்கு அவ்வளோவா தெரியாது. சீரியல் பார்க்கும்போது சீரியலை வாங்குறவங்களுக்கு டெய்லி பேமெண்ட்டுன்னு தெரியும். ஸோ டெய்லி பேமெண்ட்னா ஐ தாட் ஓகே ஐல் கெட் சம் குட் மணி. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஃபார் சீரியல், ஸோ தே ஆஃபர்ட் மீ ஐ திங்க் அபவுட் 1500 ஒரு 2000 ரூபாய். That's from, I think, from Radan Productions or something. I got selected also as one of the leads. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ரோல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. தி கால் மீ ஃபார் இட் அண்ட் ஐ வாஸ் லைக், என்னது 2000 ரூபாவா? 2000 ரூபானா மாதத்தில் 14 இருந்தால் கூட 20000 ரூபாய் தான். ஸோ ஐ வாஸ் லைக், நோ இட்ஸ் வெரி லெஸ் அண்ட் ஆல் தட். தென் எப்படி அது, சம் ஆக்ட்ரஸஸ் ஆர் கெட்டிங் மோர் மணி, லைக் ஒரு நாளைக்கு 15,000-20,000 கிடைக்குது. ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு ஒன்று. திஸ் பீப்புள் டோ இல்லைம்மா, அவங்கெல்லாம் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னாங்க. அப்போ சினிமாவில் நடிச்சுட்டு வரலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சி தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஃபார் ஃபிலிம்ஸ். பட் அப்போ நீங்கள் ஆரம்பிச்சப்போ வென் யூ டிசைடட் யூ வாண்ட் டு கோ டு சினிமா, அப்போலேருந்து நீங்கள் சினிமா இனிமேல் சீரியல் வேண்டாம் சினிமா பக்கமே போகணும்னு சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வென் ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அவர்களும் இவர்களும் சொல்லிட்டு, அகத்தியன் சாரோட அசோசியேட், அவர் வீரபாண்டியன் சொல்லிட்டு. சினிமாவில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் நான் ஆடிஷன் போனேன். அதாவது ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்ரலி இஸ் கோல்டிங் த டிரெக்டர். ஹீ வாஸ் ஆக்சுவலி டூயிங் த ஆப்போசிட் ஒன் ரோல் அண்ட் தென் ஐ வாஸ் லிட்ரலி கலாய்ச்சிஃபைங் ஹிம் அண்ட் தென் ஸோ தட் ஈ வாண்ட் செலக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டூயிங் இட். பட் யூனோ ஐ காட் செலக்ட். தென் ஐ டிட் தட் ஃபிலிம் ஆல்சோ. தென் அதுக்கப்புறம் ஐ காட் சம் ஒரு எங்கேயோ கார்னரில் வந்து ஐ ஸ்டார்ட் கெட்டிங் தட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் தென். ஸோ அப்போ வந்து ரேண்டமாக வில் கெட் டு நோ நோ வென் வி டூ ஒன் ஃபிலிம் வில் கெட் டு நோ ஒன் மேனேஜர் அப்படி பிபி த்ரூவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 உப்புமா கம்பெனியாவது ட்ரை பண்ணுவேன். அதுலேயும் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தெல் சே யார் நீ யூ லுக் நைஸ் அண்ட் ஆல் தட். மை பிரதர் இஸ் ஆக்சுவலி வெரி ஃபேர், நல்ல ஃபேராக நல்லா இருக்கும், ஸ்மார்ட்டாக. நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க, உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐ வி லைக் நான் சொல்லுவேன், இது பாரு நெக்ஸ்ட் டைம் என் கூட வராத நீ அப்படின்னு சொன்னோடனே. பட் மை பிரதர் அண்ட் மீ my brother got irritated ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. இது பாரு இட்ஸ் நாட் ஹேப்பனிங், ஸோ வை டே ஒன்ட் ட்ரை, ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் டூ வாட். நீ வந்து இப்போ பிகாம், ஐ வாஸ் ஸ்டடிங் இன் நெத்ராஜ் காலேஜ், பிகாம் சிஎஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வை டோன்ட் யூ ஜஸ்ட் கண்டினியூ வித் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் ஜஸ்ட் ட்ரை ஃபார் ஜாப்ஸ் அண்ட் வை டூ வாண்ட் டு டூ திஸ்னா இல்லை சம்வேர் ஐ தட்ஸ் பிகாஸ் வை ஐ காட் தட் ஆர்வம் ஆஃப் டூயிங் ஃபிலிம்ஸ். It's because I faced a lot of criticism. So I used to be like, எனக்கு மேக்கப் போட தெரியாது, ட்ரெஸ் பண்ண தெரியாது, ரொம்ப ஒரு செருப்பு கூட ஐ யூஸ் டு வேர் ஒன் ஸ்டூபிட் செப்பல், யூனோ லைக் வெரி யங். ஒரு எண்ணெல்லாம் வச்சுட்டு நான் சி இட்ஸ் நாட் இவன் தேர் மிஸ்டேக், இட் இஸ் ஆல்சோ மை மிஸ்டேக். தேர் ஆர் ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ ஐ கெனாட் ஃபர்கெட். சி யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எனக்கு, பட் யூ ஷுட் நாட் லைக் ரொம்ப கேவலமாக பேசக்கூடாது. தட்ஸ் வாட் தே டிட் டு மீ, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் தட் ஆர்வம். அண்ட் தென் ஸ்லோலி அப்படி அப்படி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பீப்புள் கொஞ்சம் திரும்பி பார்த்ததுன்னா அட்டக்கத்தியில் அந்த அமுதான ஒரு கேரக்டர் தான் சின்ன ரோல். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் வேர் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே, ஒரு ஓடுற படத்தில் சின்ன ரோலாக இருந்தாலுமே பீப்புள் வில் ரெக்கக்னைஸ் அப்படின்றது தான். தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். அந்த ரோல் எப்படி கிடச்சிது? அந்த ரோல் வந்து ஐ டிட் திஸ் ரியாலிட்டி ஷோ மானாட மயிலாட பண்ணப்போ அரவிந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஸோ தட் கை வாஸ் சேயிங் தேர் இஸ் அன் ஆடிஷன் ஃபார் அட்டக்கத்தின்னு ஒரு படம் பண்ண போகிறாங்க, அங்கே ஆடிஷன்ஸ் போயிட்டுருக்கு, வை டோன்ட் யூ ஜஸ்ட் கிவ் அ சான்ஸ் அப்படின்னாங்க. ஐ செட் ஃபார் வாட் ரோல், இல்லை ஹீரோயின் ரோலுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் வேர் ஐ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஐ மெட் இஸ் நந்திதா தான். ஒரு ரெட்டச்சடை போட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஷீ ஆல்சோ கேம் டு கிவ் ஆடிஷன். ஸோ பார்த்தா ஷீ இஸ் த ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தென் வாட் டிட் யூ கால் மீ ஃபார், இஸ் திஸ் அதர் ஹீரோயின் ஆல்சோ வி ஆர் ஆடிஷனிங் ஃபார் ஹர் ஆல்சோ. ஸோ ரஞ்சித் லைக் இட் அண்ட் தென் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். நீங்கள் சொன்னீங்கல்ல நிறையா ஒரு 10-15 உப்புமா கம்பெனி படியறிவு போவீங்கன்ட்டு. இப்போ வந்து இப்போது இந்த மீட்டூ மூமெண்ட்னால நிறைய அந்த காஸ்டிங் கவுச் இதாதுன்னு பற்றி பேசுகிறாங்கல்ல, அந்த காலத்தில் நீங்கள் போகும்போது நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வேறு சொன்னீங்க. டிட் எனி ஒன் மேக் எனி
அந்த மாதிரி அப்ரோச் அண்ட் சே தி வர் லாட் ஆஃப் அப்ரோச்சஸ் சி காஸ்டிங் கவுச் வில் நாட் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் இட் இன் ரெப்யூட்டட் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆர் நல்ல நோன் டிரெக்டர்ஸ் அவங்க எல்லாருமே தே டோன்ட் டூ காஸ்டிங் கவுச்சஸ் காஸ்டிங் கவுச் ஹேப்பன் ஒன்லி வித் திஸ் உப்மா கம்பெனி நான் வந்து ஐ ஹவ் டன் மலையாளம் ஃபிலிம் Tamil film and Hindi film. I have not faced, because all were very big films. Like Malayalam I did with Nivin Pauly, Dulkar Salman. Dulkar Salman. And Satyan sir was the director, Satyan Dikar. And they were all like, and Arjun Rampal, Oshim Alwalia, all big names. I've never faced all that. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, உங்க பிரதர் உங்களோட ஃபேரா இருக்கிறதுனால அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ நீங்கள் வரும்போதே இந்த நிறைய அந்த ஃபேர் நார்த் இந்தியன் ஹீரோயின் ஸ்ட்ரென்த் நிறையாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களையும் தே வில் கெட் த பெஸ்ட் ரோல்ஸ் சேலரி அவங்களுக்கு ஜாஸ்தி எல்லாம் அது எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயம் தான். ஸோ அதையும் மீறி உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததா? I think it's happening now. Now it's happening. I'm talking about when you were approaching people for... No, அது அது என்னமோ தெரியலங்க, அது காலங்காலமாக நடக்குதா இல்லைனா இப்போ எங்கே நாங்கள் இருக்கிற ஜென்ரேஷனில் தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. சி வென் யூ டேக் பாலிவுட், அது நான் வந்து அந்த விஷயத்தில் வந்து நிஜமாலே அவங்கள பாராட்டணும், பிகாஸ் தே யூஸ் ஆல் ஆக்டர்ஸ் யூனிவர்சலாக பண்ணுவாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஆக்ட்ரஸஸ் ஆர் ஃப்ரம் அவங்களோட இது தான். ஸோ பட் நம்ம ஊரில் ஒரு ஐல் சே சம்திங், சி இப்போது ஒரு பிராமின் கேரக்டர் பண்ணுறீங்க, ஸோ வை டூ வாண்ட் டு காஸ்ட் அ ஃபாரினர் ஃபார் தட்? You're doing some typical village or oorl oor side la poi pandringa, so why do you want to cast who is like or vella color la irundittu avangal marubadiyum dull panni? Why do you want to do that? Neenga generally when you go to Madurai or any like Coimbatore enga ponalume road la sutra ponunga illa mall la paakra ponunga ellarume romba sadharanama nambur. See, this is dusky illa enna vida nalla fair ah இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி யூ கேன் காஸ்ட் ஜனனி ஐயர் ஃபார் ஐயர் ரோல், ஷீஸ் அண்ட் ஐயர் பொண்ணு தானே. இப்போ ஒரு தன்ஷிகா மாதிரியோ இல்லை வரு இஸ் தேர், நிவேதா புத்ராஜ் இஸ் தேர், ஆல் யூர் ஆல் தமிழ் ஸ்பீக்கிங் ஆக்ட்ரஸஸ். பட் வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் ஆர், இப்போ நாங்கள் ஒரு மேக்கப் வி நீட் சம் பர்சனல் மேக்கப் எல்லாமே நாங்கள் இது பண்ணணும்னா எங்களுக்கு வந்து 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கும். அங்கே வந்து பாம்பேலேருந்து வந்தாங்கன்னா ஒரு மேக்கப் மேனுக்கு மட்டுமே இருக்கும் அந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் She'll be a new actress or hardly one film which is not even done well in the box office. So what is the whole point? Illa neenga ore oru vishayam I can't understand. They say market innu, how does the market, see you say heroines don't have market so we can't do solo films, so heroes have big market and they want market value heroines whose movies have not done well in the box office. So what is the calculation? I seriously don't understand. So adu we have to keep fight, nanga sanda potittu dhaan irukkanum. பட் இது ஏன் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் த திங் இஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஐ மீன் யூ ஆர் அ நோன் கமோடிட்டி, உங்களுக்கு வந்து ஒரு 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 ஆக்டிங் ரோல்னால் உடனே உங்ககிட்ட வராங்க. நீங்கள் தர்மதுரையாக இருக்கட்டும் காக்கா முட்டையாக இருக்கட்டும் அது உடனே உங்ககிட்ட வராங்க. பட் அதே மாதிரி ஒரு ஆக்டிங் ரோல் அந் நீங்கள் விஜய் சேதுபதி தனுஷ் மாதிரி பெரிய ஹீரோஸ் கூட ரோல்ஸ் பண்ணும்போது கூட அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலாக தான் இருந்திருக்கு. ஈவன் தோ தே பின் கைண்ட் ஆஃப் பிக் ஹீரோஸ் ஆல்சோ நீட் டு யூனோ ஒரு மாதிரி கிளாமராக இருந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருந்துட்டு ஒரு விஜய் அஜித் கூட ஃபாரின் லொக்கேஷனில் போய் டுவெட் பாடிட்டு அதுவும் நெசசரியா ஒரு கரியருக்கு? ஐ திங்க் தட்ஸ் டெஃபினெட்லி நெசசரி. அன் ஆக்ட்ரஸ் ஒரு நடிகைன்னா எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். சி ஐ அட்மயர் சிம்ரன் மேம் ஃபார் தட், ஐ அட்மயர் குஷ்பு மேம் ஃபார் தட். எல்லா ஆக்ட்ரஸுமே ஆக்சுவலி அந்த செட் ஆஃப் 80s 90s அந்த ஹீரோயின்ஸ் இப்போ யாருமே கிடையாது. குஷ்பு மேம் யூஸ் டு லுக் கிளாமரஸ், ஷீஸ் டு டூ லைக் த பர்ஃபார்மன்ஸ், ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். சிம்ரன் மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் யாருமே கிடையாது. ஸ்னேஹா யூஸ் டு பேலன்ஸ் ஆல் தட். ஸோ பட் இஃப் ஐ டோன்ட் கெட் இட், ஸோ இட்ஸ் நாட் ஐ நெவர் டோல்ட் தட் ஐ கான்ட் அது கேரி ஓவர் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக பண்ண முடியும். பட் வி ஹவ் டு கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ. நோ ஏஎல் விஜய் சரோட ஒரு லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஐ பிளே அ மதர் ஃபார் 10-year-old கிட், பட் ஸ்டில் ஐ லுக் கிளாமரஸ் இன் ஃபிலிம். ஐ ஹாவ் நைஸ் மேக்கப், நைஸ் அவுட்ஃபிட்ஸ், நைஸ் ஹேர்டூ. இஃப் யூ டேக் த்ருவ நட்சத்திரம், ஐ லுக் கிளாமரஸ் இன் தட். உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஐ மீன் ரீசென்ட்லி யூ போஸ்டட் அ லாட் ஆஃப் ஃபோட்டோ ஷூட் ஸ்டில்ஸ் ஆஃப் அகேன் த நாட் த ஸ்கின் ஷோ பட் த குட் கைண்ட் ஆஃப் கிளாமர் தட் யூனோ லைக் ஃபோட்டோகிராஃபி கிளாஸி யூனோ லைக் த வோக் ஃபோட்டோ ஷூட் மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க. Is that a way of telling the industry, look, now I've been doing this, okay. I've been doing photo shoots, like all my magazines, if you see, all the covers you see, I've been doing only glamorous shoots. I've not done anything like no makeup or a podo kattito, half sari kattito. You can see my magazines,
என்னோட கவர் ஷூட்ஸ் ஏப்ரலில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இதில் வந்துட்டு ஐ ஓன் அ ஒரு க்ராப் டாப் அண்ட் அ ஸ்கர்ட் இவ்வளோண்டு ஸ்கர்ட் போட்டு ஒரு ஒரு கவர் ஷூட் இருக்கும். நோ பட் யூ டூ தட் ஸோ தட் யூ கேன் கெட் த மெசேஜ் அவுட்டா தட் என்னாலையும் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ண முடியுங்கிறதுக்கு அந்த மாதிரியா? இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தட், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மைசெல்ஃப் ஒரு ஸ்டீரியோ டைப் ஆக்ட்ரஸ் தான் எனக்கு பண்ணணும்னு இருக்கு. I want to experiment. I'm an actress who want to experiment so many things. So if you have a padathla vandu 80 years old get up na potirukken malayalathila, so does that mean I'm an 80 year woman? Sakavu. I mean, yeah, sakavu. Yeah, yeah. So does that mean I've done a daddy 55 60 year old? Right, so does right. that mean I'm so I play a mother, I play a 12th standard school pona nadichirken kanaala. So I love to experiment, I love to put on weight, reduce my weight for the films. So ipo unga Twitter account pathi pesanum, what is aishu_dil? அப்போ வந்து வந்து இந்த யாஹூ சாட், யாஹூ சாட்னு ஒன்று செம்ம ஃபேமஸ், அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் லாகின் பண்ணோம், அதில் ஒரு சாட் இதெல்லாம் நிறைய பேர் கூட நம்ம தெரியும் எனக்கு அவ்வளோ வயசுலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் பயங்கர ஃபேமஸ். ஸோ என்னோட வீடு ஆப்போசிட்ல ஒரு மில்லினியம் இன்டர்நெட் சென்டர்னு இருக்கும், அங்கே ஒரு அக்கா வேலை செய்வாங்க. ஸோ ஐ வென்ட் அண்ட் டோல்டர் ஐ வாண்ட் டு மேக் ஒன் யாஹூ ஐடி. ஸோ ஷி வாஸ் லைக் ஓகே உங்கள் பேர்லேயே போட்டுடலாமா அப்படின்னா நான் போட்டுடுங்க அப்படின்னா. ஸோ ஷீ ட்ரைட் ஐஷு ஐஸ்வர்யா 1 2 3 ஐஷு 007 ஆல் திஸ் ஷீஸ் சூஸிங் எல்லாமே போச்சுமா எல்லாம் எதுவுமே இல்லைம்மா பிகாஸ் அந்த ஐடி கிடைக்காதுல்ல சம்டைம். ஸோ ஓகே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா ஐ வாஸ் அ ஹியூஜ் ஷாருக் கான்ஸ் ஃபேன். ஸோ தில்சே படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தென் ஐ வாஸ் லைக் ஓகே ஐஷு அண்டர்ஸ்கோர் தில்சே போடுங்க அப்படின்னு. ஸோ அதுவும் யாரோ எடுத்துட்டாங்க. சரி சே எடுத்து தில்லு மட்டும் போடுங்க அப்படின்னா ஓ இருக்கு. ஸோ வென் ஐ வாஸ் லைக் அபவுட் ஒரு 11, 12 years, 15 years குள்ளே தான் இருப்பேன் நான். ஸோ அப்போ கிரியேட் பண்ண ஐடி. ஸோ அப்போலேருந்து ஆல் மை ஐடிஸ் இப்போ வரைக்கும் அதை தான் இருக்குது. இப்போ தான் ட்விட்டர் பற்றி பேசணும். வி டாக்ட் அபவுட் த the photographs that you keep putting up, the glamorous photo shoots from the photographers and all that. ஒரு நீங்கள் வந்து நந்திதா ஸ்வேதாவோட மேஷப் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தப்போ அதுக்கு அடியில் ஒருத்தர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு, மேடம் நீங்கள் தர்மதுரையில் நடித்தது செம்ம தூள் பட் நீங்கள் மாடர்னாக வருது நல்லா இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ டு திங்க் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் செட் ஆயிடுச்சு அந்த காக்கா முட்டை மாதிரி பண்ண படங்கள்ல? ஆர் டு திங்க் தட் ஐ டோன்ட் நோ வென் எவர் ஐ போஸ்ட் அ ஃபோட்டோ ஆஃப் எனி திங் லைக் ஏதாவது ஒரு கிளாமரஸ் ஷூட் கொஞ்சம் ரிவீலிங்காக போட்டாலுமே ஐ ஹாவ் அட்லீஸ்ட் 10 people கமெண்டிங் சேயிங் தட் நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, யூ டோன்ட் ஹாவ் டு ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் திஸ், டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப், டோன்ட் யூ ஆல்சோ டோன்ட் பிகம் லைக் அதர் ஆக்ட்ரஸஸ், அந்த மாதிரி ஒரு 10 comment இருக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர்ஸ் ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வாஸ் லைக் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா உன் மாதிரி ஒரு மருமக தான் நான் கொடுத்து வச்சுருப்போம்மா. ஸோ காக்கா முட்டையில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஏன்னா ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட் ஒரு ஹீரோயினை வந்து அவங்க வீட்டு மருமகளாக கேட்குறாங்கன்னா. ஸோ சீ த வே தே கெட்டிங் கனெக்டட். ஏன் சொல்கிறீங்க ஹீரோயினை வந்து மருமகளாக கேட்க? பிகாஸ் யூ நோ தெர் இஸ் ஒன் ஐ ஹவ் சீன் திஸ் லைக் ஒரு ஹீரோயினா ஒரு வீடு கூட கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஓ நீங்கள் ஆக்ட்ரஸா அப்போ வீடு கிடையாது உங்களுக்கு. யூனோ வாட் இஸ் த பெர்செப்ஷன்? They have a very different perception thinking ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பொண்ணு இல்லைன்னா வந்து ஒரு பையன் கூட வச்சுக்கோங்க எனி ஆக்டர்ஸ் ஃபார் தட் மேட்டர் சினிமா இண்டஸ்ட்ரியா ஓகே வி டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ ஹவுஸ் சினிமா இண்டஸ்ட்ரியா ஓ ஷீஸ் லைக் தட் இப்போ ஐ திங்க் இட்ஸ் மச் பெட்டர்னு சொல்லலாம். அந்த ஒரு பெர்செப்ஷனில் நான் சொல்கிறேன் ஒரு அம்மா வந்து அப்படி சொல்லும்போது அவங்க அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டு யூ திங்க் தெர் இஸ் நான் இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா டு யூ திங்க் பீப்புள் வாண்ட் ஓகே நம்ம பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஹோம்லி ரோல்ஸ் பண்ணட்டும், இந்த மாதிரி எக்ஸசிவ் கிளாமர் அந்த மாதிரி ரோல்ஸாக இருந்தால் லெட்ஸ் யூனோ நார்த் இந்தியன் ரோல்ஸ் விமன் வந்து பண்ணால் இஸ் தட் சம் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கே அந்த இது இருக்கா அந்த ஸ்பிளிட் இருக்கா? அப்படி சொல்ல முடியாதுங்க. சி கிளாமருக்கும் கிளாமர் பண்ணுறதுல தப்பே இல்லை அக்கார்டிங் டு டெஃபினெட்லி தப்பே இல்லை. அதாவது கிளாமருக்கும் வல்கருக்கும் ஒரு தின் லைன் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். கிளாமர் பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கணும், வல்கர் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருந்தால் அது வல்கர். ஸோ இஃப் யூ ஹாவ் அ குட் பாடி இஃப் யூ ஷோ இட் இட் டசன்ட் லுக் பேடுனா அது தப்பே இல்லை. நம்ம ஐ ஹவ் லைக் ரோஜா பண்ணியிருக்காங்க, ஷீஸ் டன் கிளாமரஸ் ரோல்ஸ், மீனா பண்ணியிருக்காங்க, ரம்பா பண்ணியிருக்காங்க, ஆல் த ஆக்ட்ரஸஸ் அந்த காலத்தில் எல்லாருமே பண்ணது தான். நோபடி ஈவன் ஐ மை டூ இட் இன் ஃபியூச்சர் இஃப் ஐ எம் ரியலி ஆஸ்ட் டு டூ இட் இஃப் ஐ திங்க் இட் லுக் நைஸ் ஆன் மீ. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல நம்ம ஆடியன்ஸ். பட் நல்லா இருந்தால் யாருமே அதை தப்பு சொல்ல மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் அந்த ஃபீல் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம அந்த மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன்.
நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டேரக்டர்ஸோட பேரை சொல்கிறேன், அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை எப்படி ஷேப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்டார்ட் வித் சீனு ராமசாமி. ஹில் கால் மீ மகளே தான், ஒரு டாக்டர்லி அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஸோ ஹீஸ் ஒன் ஆக்டர், நேச்சுரலாக எது வருமோ அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்ப்பார். என்கிட்ட நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னதில்லை, எப்பவுமே அவருக்கு பிடிச்சது தான். ஒரு வாட்டி லைட்லாம் போச்சு, எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் இதாகிடுச்சுன்னா ஒரு வாட்டி டைலாக்ஸ்லாம் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து, ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இந்த ஷார்ட்டுக்கு இது வேணும்னா அது கரெக்டாக அது மட்டும் ஷூட் பண்ணிட்டு போயிடுவாப்பில். ஸோ இட் டசன்ட் டேக் டூ மச் ஆஃப் எக்ஸ்ட்ரா. நிறைய சில டேரக்டர்ஸ்லாம் நிறைய ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தான் படத்தில் வரும். ஓ, நம்ம நடிச்சதெல்லாம் பாதி வரவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ ஹீ இஸ் நாட் லைக் தட், ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் திஸ், இல் ஜஸ்ட் டேக் தட். இஃப் அந்த கதைக்கு ஆக்சுவலி நான் அந்த தர்மதுரையில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்குது. இந்த பொண்ணு வந்து ஊர் ஃபுல்லாக போய் நான் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், டாக்டர் கல்யாணம் ஒரு பீலா ஓட்டிகிட்டே இருக்கும் இந்த அன்பு செல்வி கேரக்டர். ஸோ அங்கே ஒரு ஆக்சுவலி இந்த சீன் படத்தில் வரல, தட்ஸ் ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் இட் யூ. ஒரு கடையில் போய் ஒரு சோப்பு ஃபேராக ஆகிறதுக்கு ஒரு சோப்பு வாங்குவோம். சோப்பு வாங்கிட்டு ஷில் கோ கட் டு ஒரு இமேஜினேஷன், ஒரு தண்ணி குளத்தில் ஒரு ஒரு சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் சம் டைம் ஒரு எருமை மாடு உள்ளேருந்து வரும். ஸோ ஷில் கெட் டோட்டலி அப்செட் அண்ட் தென் ஷில் டூ லைக் ஒரு இவ்வளோ வரைக்கும் அந்த இது கட்டிட்டு அது இருக்கும். அந்த சீன் படத்தில் வரல. நான் சொன்னேன், ஏன் சார் நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இ ஷாட் இன் அ வெரி லைக் சுகுமார் கேமராமேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக ஷூட் பண்ணார். ஸோ வை இன் கம்னா, இல்லைம்மா அன்பு செல்வியை அப்படி பார்க்க முடியல, ஸோ அதனால நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். வெற்றிமாறன், ஸோ வெற்றிமாறன் சார் எப்படின்னா, ஐ திங்க் ஹீ ஒர்க்ஸ் 50% ஆன் ஃபிலிம் அண்ட் 50% ஆன் இஸ் டப்பிங் அண்ட் இஸ் எடிட்டிங்கில் அவர் வெரி ஸ்ட்ராங். ஸோ அண்ட் ஹீ கிவ்ஸ் 100% ஃப்ரீடம், 200% ஃப்ரீடம் டு ஆக்ட் பர்ஃபார்ம் வாட் கம்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுதான் அவர் வந்து இது பண்ணுவார். ஸோ வெற்றிமாறன் சொல்ற டப்பிங் மட்டும் ரொம்ப கஷ்டம். அண்ட் ஹீ இஸ் ஒன் டிரெக்டர், ஆன் த ஸ்பாட்டில் தான் டைலாக் எழுதுவார். ஆன் த ஸ்பாட் ஹீ டசன்ட் ஈவன், ஒரு நாள் கூட ஒரு நாள் கேரவனில் வந்து இதுதான் உங்கள் சீன், இதுதான் உங்கள் டைலாக்னு நடந்ததே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஐ ஒர்க் ஃபார் 65-70 days இன் வட சென்னை, நாட் ஈவன் ஒன் டே தட் ஹஸ் ஹேப்பன். லைக் அவர் சீன் இருக்கும், டயலாக் மட்டும் அங்கே எழுதுவார், இல்லை சீன் பிளஸ் டயலாக் அங்கே தான் சீன் இருக்கும். அவர் மைண்டில் வந்து ஒரு விஷுவல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பார், பட் ஆன் த ஸ்பாட்டில் தான் ஒரு டயலாக் எழுதுறது. ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ டிரெக்டர் ஹூ இம்ப்ரோவைசஸ், ஹூ ஹேஸ் எவ்ரி திங் இந்த மண்டைக்குள்ள தான் எல்லாமே வச்சிருப்பார். ஸோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் வென் யூ சா யுவர் செல்ஃப் அட் த டப் ஸ்டேஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? யா ஸ்லைட்லி. ஆக்சுவலி இந்த படத்தோட கேரக்டர் வந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரலன்னு சொல்லலாம். ஓகே, நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் அண்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் எனக்கு திட்ட போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும், ஒரு பக்கா லோக்கல் வட சென்னை பொண்ணு. ஸோ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். மணிகண்டன், மணி சார் இஸ் லைக் ஒன், ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் காக்கா முட்டை மணிகண்டன். ஆக்சுவலி ஆக்டிங் வந்து நான் அங்கே தான் என்னோடய ஃபைன் டியூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. மெயினாக சொல்கிறது காக்கா முட்டை மணிகண்டன் தான். அது எப்படின்னு நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் பெர்ஃபார்மிங் அந்த சின்ன வீட்டில், அந்த காக்கா முட்டை வீட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் இ லைக், ஓகே ஐஸ்வர்யா ஒரு சீன் சொல்லிவிட்டு நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஈ ஓன்ட் சே எனி திங், ஜஸ்ட் நீங்கள் நடிங்கன்னுவார். ஓகே, நீங்கள் வந்து இப்போ 100% நடிச்சிருக்கீங்க, ஒரு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லுவேன். அப்போது ஃப்ளாட்டாக எதுவுமே பண்ணாமல் ஒன்று சொல்லுவேன், ஓகே டேக் ஓகே போகலாமா நெக்ஸ்ட் அப்படின்னு. சார் நான் எதுவுமே பண்ணல சார், 0% சார், நத்திங் ஐடிட் அப்படின்னு. அதுதான் வேணும், அதுதான் இட்ஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆக்டிங். ஸோ ஒரு 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 ஆக்டர் வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், வி டோன்ட் டூ ஆல் திஸ் ஆர் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நிறைய பாடி லாங்குவேஜ் கூட இருக்காது, ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அண்ட் வெரி அந்த ஐபால் கூட யூ வெரி ஸ்ட்ரெயிட், யூ டோன்ட் டூ லாட் ஆஃப் ட்ராமா ஒன்லி. பட் சம்டைம்ஸ் வென் யூ திங்க், வென் இட் கம்ஸ் டு ஆக்டிங், வி ஹாவ் டு டூ ஆல் திஸ் அப்படின்னு நம்ம ஒரு நம்மளோட பர்செப்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட இதெல்லாம். மணிரத்னம், ஸோ வென் இட் கம்ஸ் டு மணிரத்னம் சார், ஃபர்ஸ்ட் டே வென் ஐ ஒர்க் வித் ஹிம், பயங்கர செம்ம பயம் எனக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் லைக் சேயிங் மணி சாரோட ஒர்க் பண்ண போறியா, பயங்கரமாக இருக்க போச்சுன்னு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஜோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு காம்பினேஷன் சீன், அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு, லைக் ப்ராப்பர் வித் டயலாக்ஸ் அண்ட் ஆல். ஒரு 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 நைஸ் சீன், என் கான்வர்சேஷன் சீன் தான் பண்ணாங்க. முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்சிச்சு. தென் வைட் ஒன்று எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. க்ளோஸ் எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. லைக் சார் எதுவுமே சொல்லி, எல்லாம் ஒரு ரெண்டு டேக்குள்ளே தான் முடிஞ்சிது.
ஸோ சார் எதுவுமே சொல்ல சார், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. ஐ மீன் ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் நோ. ஸோ இட்ஸ் லைக் பிரில்லியண்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது எப்படி எதுக்கு நான் ஏதாவது சொல்லணும். இட்ஸ் வெரி நைஸ் ஐஸ்வர்யா, டோன்ட் வரி சில், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ பட் வென் ஹீ கரெக்ட்ஸ் நோ ஒன் ஒரு சீன் வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு இந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங்க்கு போகணும் அப்படின்றது தான் ஒரு சீன் அப்படின்னா. ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, யூ ஹாவ் நாட் 10 நாளாக நீ பார்க்கல அவரை. ஸோ ஹவு டு யூ 10 நாள் யூ யூ வெரி க்ளோஸ் டு ஹிம், 10 டேஸ் யூ நாட் சீன் ஹிம். ஸோ நல்லா இருக்கீங்களா எப்படி கேட்பீங்க, தட்ஸ் ஆல். அந்த கண்டென்ட் வந்துருச்சு. சாப்பிட்டீங்களா, ஸோ யூ வெரி அதோட பேக் ஸ்டோரிஸ் அவ்வளோ டீட்டெயிலிங் ஒரு ஒரு சீனுக்குமே ஒரு ஒரு லைனுக்குமே கொடுத்துருவார் அவர். ஸோ இங்கே இந்த வேரியேஷன் வரணும். ஸோ நாளைக்கு அந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூ ஆல்ரெடி பிளான் த மீட்டிங். ஸோ இதுதான் நடக்க போகுதுன்றது யூ நோ. இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஒரு எமோஷ்னல் சீன் பண்ணுறேன். ஸோ ஹி வாஸ் லைக் இங்கே லவ் இருக்கணும், இங்கே டிப்ரெஷன் இருக்கணும், இங்கே எது இருக்கணும் அது இருக்கணும். ஸோ இது வந்து நீ ஓன் ஸ்டைலில் பண்ணிவிடும் அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு காப்பி ஆர் டூ எனி திங் எக்ஸ்ட்ரா, திஸ் இஸ் த கண்டென்ட். இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இஃப் யூஆர் அ குட் ஆக்டர், அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 10-20% தெரிஞ்ச ஒரு ஆக்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். அண்ட் அவருக்கு வந்து இந்த ஐபால் ஷிஃப்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டு அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஆக்சுவலி நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, ஈ யூஸ் நாட் சே லாட் ஆஃப் திங்ஸ் டு மீ, எனக்கு சொல்ல மாட்டார். கோ ஆக்டர்ஸ்க்கெலாம் சொல்லும்போது உட்காந்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி பண்ணுறது. நான் நினச்ச மணி சாரோடு தான் ஒர்க் பண்ணும்போது, மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணும்போது தான் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் என்னோடய கரியர்லேயே மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. கௌதம் மேனன் சார் வந்து வி ஆல் நோ ஒரு கிளாஸியான ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது என்னை வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார் ஐஸ்வர்யா, ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணார், திஸ் இஸ் கௌதம் மேனன், கேன் ஐ ஜஸ்ட் கால் யூ வென். அப்போ தான் ஒரு மொக்க கதை கேட்டேன், ஃபுல் டிப்ரெஷனில் இருந்தேன் நான். மொக்கனா அப்படி ஒரு மொக்க வித் அ நோன் ஹீரோ ஆல்சோ, ஐ டோன்ட் நோ ஹவ் ஹீ அக்செப்டட் இட். இட் இஸ் லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்து எனக்கு இந்த மெசேஜ் வந்தது. உடனே ஐயா இவர் ஐ தாட் ஐ நோ இஸ் டூயிங் த்ருவா நட்சத்திரம் வித் ரீதூல் அப்போ அனு இமானுவல் நினைக்கிறேன். சரி ஓகே, ஐ கால் டேம் அப் கால் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார், ஐ ஷூர் ஐ வாண்ட் டு காஸ்ட் யூ இன் மை ஃபில்ம் அப்படின்னா. ஷோர் சார், இட்ஸ் மை ஹானர், ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் அ கேரக்டர் அப்படின்னா. இட் வில் பி ஆப்போசிட் விக்ரம், ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்தீங்கன்னா நம்ம லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒரு ஷூட் ஒன்று பண்ணி பார்த்துட்டு தென் வில் ஸ்டார்ட் ஷூட்டிங் அப்படின்னாரு. ஷோஸை பண்ணலாம் சார் அப்படின்னு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. பயங்கரமாக மேக்கப்பு லென்ஸு பயங்கரமாக ஒரு கெட்டப்பெல்லாம் போட்டு கௌதம் சார் தான் நடித்தார் எனக்கு ஹீரோவாக. ஸோ நடித்தார். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சாரியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கெட்டப், ஐ திங்க் அந்த லுக் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த கெட்டப். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கெட்டப்பில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து விக்ரம் சாரே வந்தார், ஒரு சீன் அவரோடைய பண்ணிவிட்டோம். லைக் நான் இந்த படத்தில் இருக்கேனா இல்லையா என்ன நடக்குது அப்படின்ற ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் இஸ் டிடி காஸ்ட் மீ ஆர் நாட் அப்படின்ற சீன் ஹலப்பா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. தென் ஆக்சுவல் ப்ராப்பர் ஷூட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சீன், பயங்கரமான எமோஷனலான ஒரு சீன். விக்ரம் சாருக்கு அன்றைக்கி டயலாக் எதுவும் இல்லை, எனக்கு தான் ஃபுல்லாக டயலாக். பயங்கரம் ஏர்லி மார்னிங் 6:37 நினைக்கிறேன், பயங்கரம் எமோஷனான சீனு, ஃபுல் நர்வஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் விக்ரம் சார், ஃபர்ஸ்ட் டைம் சச் எ பிக் டிரெக்டர் அண்ட் இட்ஸ் ஆல் அன்எக்ஸ்பெக்டட் வாட் இட் ஹேப்பன் லைக் டக் டக் டக்குன்னு நடந்துருச்சு. அந்த உடனே லைக் ஐயோ எப்படியாவது நல்லா பண்ணிடணும்னு சொல்லிட்டு பண்ணேன். இட்ஸ் லைக் சூப்பர்வாக பண்ணிங்க, இப்படி தான் சொல்லுவார், சூப்பர்வாக பண்ணிங்க சார், நிஜமாக சார் சூப்பராக பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருந்தது, திஸ் இஸ் நாட் மை ஸ்டைல் பட் நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ லெட்ஸ் கோ வித் தட் அப்படின்னு சொன்னார். ஸோ யூ ஹவ் சேஞ்ச் த கௌதம் மேனன் ஹீரோயின் தெரியல. ஸோ இப்போ சாமி 2ல த்ரிஷா பண்ண கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஸ்லைட் கான்ட்ரவர்சி மாதிரி வந்திருக்கு, அதை பற்றி ஓடி. ஐ ஹவ் சாமி 1 வந்து 2003ல வந்திருக்கு. அந்த த்ரிஷா அவங்களோட மேஜிக் அவங்களோட இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் ரிக்ரியேட்டே பண்ண முடியாது. சாமி 1 இஸ் அ பிக் ஃப்ரான்ச்சைஸ், இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம், இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் அண்ட்
people only can imagine Trisha and Vikram there. Nobody can imagine Aishwarya Rajesh suddenly coming into and putting idla vandu didinu gucha mari illa yaralum ennale ottuk mudiyadhu. And Hari sir oda work pannu nanachittunda, because I've been hearing about Hari sir bayangara fast ah pannara adu pannara. Actually avaru bayangara fast avaru. One director I've like ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அண்ட் ஹீ வாண்ட்ஸ் த ஆக்டர்ஸ் டு பி பஞ்சுவல் ஆன் செட். அண்ட் ஒரு இடத்துல நிற்க மாட்டார். பயங்கரம் ஃபாஸ்ட். அவர் படம் மாதிரியே எல்லாமே பயங்கரம் ஃபாஸ்ட். ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆல்சோ. ஐ வாண்ட் சி ஹவ் இட் இஸ். ஆக்சுவலி கொஞ்சம் குழந்தைத்தனமான ஒரு பர்சன் அஸ் அ பர்சன். பயங்கரமாக கத்தி கத்தி இது பண்ணாலுமே ஐ திங்க் மேபி இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஸ்டார்ட் கெட்டிங். இட்ஸ் அ பிக் ஃபிலிம். ஐ தாட் ஓகே ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரு சாங் இருக்கு, ஒரு மிளகா பொடினு ஒரு அழகான ஒரு சாங் இருக்குது. ஸோ கமர்ஷியல் படங்கள் இதுக்கப்புறம் மேபி ஐ மைட் ஸ்டார்ட் கெட்டிங் இட். நம்ம நிறைய ஆக்டிங் பற்றி பேசுகிறோம். ஸோ மற்ற ஆக்ட்ரஸஸ் நடித்த கொஞ்சம் ஃபிலிம்ஸ் ஆர் ஆக்ட்ரஸஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் மற்ற ஆக்ட்ரஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் சிம்ரன் மேம் அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க பண்ண வாலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அண்ட் அவங்க அந்த ஹைட்டுக்கு அந்த அந்த பெல் பாட்டம் ஜீன்ஸும் ஒரு 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 ஸ்பெகட்டி மாதிரி ஒன்று போட்டு சான்ஸே இல்லை. தட் லைக் ஐ திங்க் அந்த ஆக்ட்ரஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு குஷ்பு மேம் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க ஷி இஸ் வெரி ஹாப்பி வித் ஹவர் பர்சனாலிட்டி. ஷி இஸ் ஆல்வேஸ் பீன் சப்பி அண்ட் ஷி இஸ் கேரி பயங்கரமாக கேரி பண்ணிப்பாங்க அவங்கள. நாட்டாமையில் இருக்கட்டும் அந்த கொட்டாப்பாக்கு சாங்லலாம் சச் அ க்யூட் ஆக்ட்ரஸ். இப்போ கொஞ்சம் பேர்லாம் சப்பியாக இருந்தால் கொஞ்சம் வல்கராக ட்ரெஸ் பண்ணி அந்த க்யூட்னஸ் கேரி பண்ண தெரிய மாட்டேங்குது. தென் ஐ லைக் ரோஜா. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஊர் சாயலில் இருப்பாங்க. அண்ட் டான்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை ரோஜா. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் லைக் ஃபினாமினல். ஒன் ஃபேமிலி ஃபிலிம் விச் ஷிவில்ஸே எனக்கு ஒரே டயட் ஒரே நாள் ஒரே பழம்தான் சாப்பிடுவேன். பலாப்பழம்னு சொல்லுவாங்களே பானுப்ரியா மேம். என்ன ஆக்ட்ரஸ். அவங்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. தளபதியிலலாம் வந்து அவங்களுக்கு டைலாகே கிடையாது. ஐ லைக் பிரியங்கா சோப்ரா. ஓகே the way she started her career இங்க தமிழ் படம் தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஆமா பண்ணி ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாரா இன்னைக்கு வந்து எனி ஃபெஸ்டிவல் லைக் கான்ஸா இருக்கட்டும் எனி ஃபெஸ்டிவல் ஷீஸ் பீன் கால்ட் ஷீஸ் ரெப்ரசன்டிங் இந்தியா. பட் த வே அவங்க பேசுறதா இருக்கட்டும் அவங்க கேரி பண்றதா இருக்கட்டும் ஷீஸ் பிரில்லியன்ட். அஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆல்சோ ஷீ டஸ் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் நீங்க நடிச்ச அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் ஐதர் நடித்த படங்கள் இல்லை இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படங்கள். ஃபர்ஸ்ட் காக்கா முட்டை. பிகாஸ் தட்ஸ் ஒன் கேரக்டர் வேர் ஐ ஹேட் டு லிவ் இன் ஸ்லம்ஸ். அண்ட் நான் அங்கேயே இருந்து வாழ்ந்து அவங்கள பார்த்து அந்த ரெண்டு குழந்தைங்கள நானே வந்து ஏதோ பெத்த மாதிரியும் அந்த ஃபீலில் கொண்டு வந்து அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாண்டிங் வந்து என்னால் கொஞ்ச நாளைக்கு ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் தட் பாண்டிங் ஃபீல். ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸிங் ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஐ ரிமெம்பர் நான் அந்த சைதாபேட் ஸ்லம்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாக பழகிடுச்சு. அந்த ஏரியா ஏரியாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். அந்த ஸ்லம் கூவம் முடிகிற வரைக்குமே எவ்ரிபடியாக லைக் என்னம்மா எப்படி இருக்க வாங்கக்கா வாங்க அப்படி யூனோ. ஐ சா சோ மெனி லைஃப்ஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் வெரி ஹாப்பி. நம்ம வந்து இப்போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலோ இருக்கோம். நம்ம வந்து ஒரு கார் வேணும் பங்களா வேணும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஐ ஜஸ்ட் ஷேர் ஒன் ஸ்மால் இன்சிடென்ட் வாட் ஹேப்பன் தேர் அண்ட் தட் ஸ்லம். ஸோ ஒரு வீட்டில் வந்துட்டு காக்கா மூட்டை வீடு பார்த்துருக்கீங்கள அந்த வீடு அங்கேயே கிச்சன் அங்கேயே டாய்லெட் அந்த மாதிரி தான் ஒரு அம்மா வீடு இருந்தது. ஸோ ஷி வாஸ் வாஷிங் ஹர் க்ளோத்ஸ் இன்சைட் ஹர் ஹவுஸ். சொக்க 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 சொக்கன் போட்டு ஃபுல்லாக சர்ஃபு நுரை கீரை போட்டு வீடு ஃபுல்லாக நுரையாக்கிட்டாங்க. நான் வந்து என்னம்மா வீட்டு ஃபுல்லாக நுரையாக்கிட்டிங்கன்னா நான் இப்படி தான் டெய்லி வாஷ் பண்ணுவேன். கூட்டிகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டுடுவேன் அது காஞ்சிடும். இங்கே தான் நாங்கள் சமைப்போம். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நாலு பசங்க அப்படின்னாங்க. வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னு இருக்காரு. அப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நாலு பசங்க. ஸோ ஹவ் மெனி பீப்புள் சிக்ஸ் பீப்புள் ஐ ஹியர். ஆமாம் ஒரு ரெண்டு நாய்க்குட்டி கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் லைக் எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்களா இங்கே தான் படுப்போம். ஸோ நான் டெய்லி அவங்கள பார்க்க ஆரம்பித்தேன். ஐ ஸோ ஸ்டார்ட் சீயிங் ஹர் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். நோட் பண்ண உடனே சாயந்தரம் ஆன உடனே ஃபுல்லாக காலில் மஞ்சள் மூஞ்சில் மஞ்சள் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு சலங்கு சக்கா சக்கா சக்கான் இந்த சல்லு சல்லுன்னு போட்டு வீடு ஃபுல்லாக வாசை பெருக்கி கோலம் போட்டு ஷி வாஸ் லுக்கிங் லைக் அ காடஸ் டு மீ அண்ட் ஷி வாஸ் லிவிங் வெரி ஹாப்பி.
அவ்வளோ அழகான ஒரு லைஃப் லீட். எப்படிம்மா உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களா? ஆமாம் ஆமாம், என் வீட்டுக்கார் நைட் ஆனால் போட்டு அடிப்பார், காலைலனா கொஞ்சுவார், அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கை என்ன இருக்குது. ஸோ தட் இஸ் ஆஃப் த வெல்லிவேன் லைக் ஓகே, இது இந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற லைஃப்பில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு எதையுமே எதிர்பார்க்காம தே ஹேவிங் ஹாப்பி லைஃப். காக்கா முத்தை ஹஸ் டாட் மீ ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். அப்புறம் மேபி ஐ கேன் சே கனா, விச் இஸ் யட் டு ரிலீஸ், அண்ட் இட்ஸ் அபவுட் ஃபீமேல் கிரிக்கெட்டர், ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர் பற்றி ஒரு படம். இட்ஸ் டாட் மீ ஸோ மெனி திங்ஸ் இன் மை லைஃப். லைக் ஐ மெட் ஆல் பிளேயர்ஸ், அவங்க வந்து என்னோட கேரக்டர் அவ்வளோ அழகாக ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் ஸ்போர்ட்டிங் பர்சனா? யா, ஐ வாஸ் அன் ஆத்லெட், பட் அது வந்து சின்ன வயசில் 8th படிக்கும் போது. ஐ வாஸ் அ ஸ்விம்மர், எனக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, லைக் கொஞ்சம் இருக்குது, பட் கிரிக்கெட் ஒன்றுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஸோ சிவா வந்து ஒரு நாள் எனக்கு ரேண்டமாக கேட்டார், ஐஸ்வர்யா நீங்கள் கிரிக்கெட் விளாடுவீங்களா அப்படின்னா? கிரிக்கெட் பார்ப்பேன், விளாட மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஐ மெட் டிரெக்டர், டிரெக்டர் மீட் பண்ணி அவருக்கு அல்ல இல்லை, சி இஸ் அ நியூ டிரெக்டர், ஹவு கேன் யூ டேக் அ ரிஸ்க் வித் மீ? ஓகே, வில் கம் டு ஒன் மியூச்சுவல் டீலிங். 1 week ஐ ப்ராக்டிஸ் கிரிக்கெட். ஷீ இஸ் அ பவுலர் இந்த ஃபிலம். பவுலருக்கு ஆக்ஷன் இருக்குல்ல, ஒரு பவுலிங் ஆக்ஷன் இருக்குது, இட் ஹாஸ் டு லுக் லைக் அன் இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் இந்தியன் பிளேயர்னா சும்மா ஐ கான்ட் மேக் மை செல்ஃப் சம்திங். ஸோ 1 week மியூச்சுவலாக பேசி ஐ வென் ஃபார் ப்ராக்டிஸ் டெய்லி, ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ டைரக்டர் மைக் ஒருத்தர் அசோக்னு ஒருத்தர் தான் வந்து கோச் பண்ணிட்டு இருந்தார், டைரக்டரோட ஃப்ரெண்டு. ஸோ இஸ் இட் இந்த பொண்ணு கன்ஃபார்மாக தேறிடும் அப்படின்னு சொன்னார். நாட் ஈவன் 1 day நாங்கள் ஷூட்டில் வந்து எல்லாமே கிரிக்கெட் பாலில் தான் பண்ணோம், நாட் த டம்மி பால்ஸ், நாட் த 10, எதுவுமே வந்து ரப்பர் பாலோ அந்த மாதிரி நான் விளாடவே இல்லை. வாய் கிழிஞ்சிருச்சு எனக்கு, ஒரு டைவ் கேட்ச் பிடிக்கும் போது ஃபுல்லாக கிழிஞ்சு எங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இங்கே ஏர்லைன் இங்கே ஃபுல்லாக கையில் அடிச்சு அதை அடிச்சு, ஐ ஹேட் பேக் போன் ப்ராப்ளம் அண்ட் சடன்லி மை பாடி சீயிங் திஸ் பவுலிங் ஆக்ஷன். ஸோ பவுலிங் ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட் மேபி மை எஸ்ஏ ஜாயிண்ட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரெயின் அண்ட் ஐ ஹேட் திஸ் ஐ குடன்ட் ஈவன் வாக் ஒரு 1 month. அண்ட் தென் ஃபிசியோ, கண்டினியூஸாக ஃபிசியோ பண்ணி ஓரளவுக்கு பேக் பெயின் பேக்கெல்லாம் செட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது லைக் வி ஜஸ்ட் ஹாவ் 4 days ஆஃப் டைம், அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக என்னோடய பவுலிங் பண்ணணும், எல்லா மேட்சஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஸ்டேடியமில் எப்படி இருக்கோமோ அப்படி தான் எடுத்தோம். நாங்கள் விளாடணும் நிஜமாலே, வி பிளேட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ், வி ஷோயிங் ஸோ மெனி மேட்சஸ், வி பிளேட். திஸ் வில் பி இன்ஸ்பைரிங் ஃபார் ஸோ மெனி பீப்புள். ஸோ கனா இஸ் வெரி டச்சிங் ஃபிலிம். டேடி இஸ் கிவன் மீ அ சான்சல், அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்லி ஹூ வில் டேக் மீ ஃப்ரம் ஹியர் டு பாலிவுட்? சம்படி இஸ் டேக்கிங் மீ ஃப்ரம் யூ. ஐ ஹவ் நாட் ஈவன் தாட் அபவுட் தட் இன் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தி டேக்கன் மீ டு பாலிவுட், தி கிவன் மீ அ ஸ்ட்ராங் ரோல். இட்ஸ் நாட் அ நார்மல் ரோல் கிடையாது அது. ஆஷா கவுலின்றது அருண் கவுலி ஜெயிலில் இருக்கும்போது ஆஷா கவுலி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் என்டையர் திஸ் திங். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரோல் வாட் அஷம் இஸ் கிவன் மீ. இட் ஆக்சுவலி ப்ரோக் த பேரியர்ஸ் இன் மீ. எனக்கு கொஞ்சம் அந்த ஃபியர்லாம் இருக்கிறதெல்லாம் உடச்சு. என்ன ஃபியர்ஸ் இருந்தது? எனக்கு ஜென்ரலாக வந்து இப்போ லாங்குவேஜ் வந்து இப்போது ஹிந்தி சுத்தமாக தெரியாது எனக்கு. அப்போ வந்து நான் ஹிந்தி பேசணும், கரெக்டாக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். யூனோ இது ரொம்ப த ஃபர்ஸ்ட் ஒரு சீன் இருக்கும், அந்த புர்கா எடுத்துகிட்டு ஷீல் ஷவுட் அட் த ஹீரோ, ஏ சுப் கியா பர்தா பர்தா பர்தாக்கு பிச்சை திக்தா நெய்யே கியா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தமாக பேசும். அது அர்ஜுன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த டைலாக் வந்து நீ தமிழில் சொல், தமிழில் சொல்லி பார்த்துட்டு அப்படியே அந்த ஆக்ஷன் வந்து ஹிந்தியில் பண்ண. அந்த எமோஷன், அந்த எமோஷன் தி ட்ரீட்டட் மீ ஸோ வெல். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஒரு நியூ கேர்ள், அது நம்ம ஊரில் ஒரு புது பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியாது. தேவ் கிவன் மீ பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வென் எவர் ஐ வாஸ் ஃப்ளைங் டு பாம்பே. ஐ யூஸ் டு ஸ்டே ஒன்லி இன் 5-star தாஜில் தான் நான் ஸ்டே பண்ணேன். அண்ட் ஆல் தேவ் கிவன் மீ பர்சனல் மேக்கப், பர்சனல் ஹேர்டு, பர்சனல் டச்அப், எவ்ரி திங் ஃப்ரம் பாம்பே. வெரி வெரி நைஸ் பீப்புள், காஸ்டியூம்ஸ் எல்லாமே இட்ஸ் லைக் ஓகே, நல்லா பார்த்துக்குறாங்க. ஹிந்திலேயே ட்ரை பண்ணுவோம். கேரவனில் கூடங்க, ஐ வாஸ் ஜஸ்ட் சீரியஸாக எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அர்ஜுன் ஆக்சுவலி கேம் மீ 1-2 ஷேரிங் கேரவன். அர்ஜுன் 1 day ஃபர்ஸ்ட் டே ஷூட் தான் அன்றைக்கி வந்தார், வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு திட்டினார், யூனோ ஹூ இஸ் ஷீ இஸ் த லீட் ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இஸ் இஸ் த வே யூ ட்ரீட் ஹர், நாளைக்கு மாவன் நீ என் கண்லேயே படம் ஓடிடும்னு சொல்லிட்டு எனக்கு செப்பரேட்டாக. இப்போ ஹீரோஸ்க்கெலாம் சென்னையில் ஒரு பெரிய கேரவன் இருக்கும்ல, அதுதான் எனக்கு அங்கே கிடச்சிது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட் நியூவாக இருந்தது, புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது.
ஸோ ஜஸ்ட் லெட் மீ இன்ட்ரப்ட் யூ ஒன் செகண்ட் தர். உங்களுக்கு வந்து நீங்கள் பாஷை தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, லாங்குவேஜ் தெரியாது. ஸோ வென் யூ சே தட் இங்கே தமிழ் பேசுகிற பொண்ணுங்க தான் இது பண்ணுங்க தான், அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ கோயிங் அண்ட் டூயிங் அ ஹிந்தி மூவி அண்ட் அ நார்த் இந்தியன் கேர்ள் கம்மிங் அண்ட் டூயிங் அ தமிழ் மூவி ஹியர்? அங்கே வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் நடக்கும், இங்கே எவ்ரிடே இல்லை. அப்போ சி அங்கே வந்து நான் போய் நடிச்சா கூட ஐ ஹவ் டன் மை ஜாப் பர்ஃபெக்ட்லி. சி ஐம் டெல்லிங் யூ, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் அ ஓப்பன் இண்டஸ்ட்ரிங்க. ஐ எம் நாட் சேயிங் எனி திங் அகெயின்ஸ்ட் த ஆக்ட்ரஸஸ் ஹூ ஆர் கம்மிங் அண்ட் ஆக்டிங். நீங்கள் வாங்க ஹிந்தி பாலிவுட்லேருந்து வாங்க, ஹாலிவுட்லேருந்து வாங்க. You do it. If the film requires, you have to take them. See, I looked somewhere like Asha Gowli, so they have taken me there. They didn't That is the important thing. So Ashim didn't find anybody like Asha Gowli, because Asha Gowli was dusky, like a Marathi. Andha maadhiri or feel irukanga. Angala fair-a. Adhukku thevapatta okay. So if the movie requires a fair chick, take a fair chick. Nobody is saying. And make the fair chick also act properly. My lip sync, if you just tell me in my Malayalam film or Hindi film, my lip sync anywhere has gone wrong. You make them act. Chumma vandittu ABCD solradhukkum you get all the facilities and good. Even Nayanthara is from Kerala. She's very good. Asin inga vandittu she's done big there. Inge vandu nalla pannirukanga. Regina la paavu namma ooru ponnu. She's gone to Hyderabad. Then only they got her here. She's doing glamorous. She's doing glamorous roles. No? She's looking very super nadikiranga. Super hot a irukanga. So why are people not taking her? Right. Of course, they're taking her now because she's younger than the younger. Thank you so much and all the best for the future. Thank you. It's my pleasure talking to you. Thanks. And I always, ungloda reviews mattu na padipen. Thank you. Because it's very genuine, to the point. Thanks. Yeah. Hi, na ungloda Aishwarya Rajesh. Ungalku indha interview purichunda, do subscribe Film Companion South.